அனைவருக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் பாதிப்புனால இப்ப எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். ஸ்பெஷல் சில்ட்ரனை வச்சுக்கிட்டு இந்த லீவ் டயத்தை எப்படி நம்ம உபயோகமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வந்து அவங்க வேலையை அவங்களா செய்யறதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் கொடுங்க. அதாவது அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அவங்களா சாப்பிட்றது, அவங்களா தலையை சிரிக்கிறது, அவங்களா குளிக்கிறது, அவங்களா ப்ரஷ் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு வேலையும் அவங்களா செய்கிறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா எப்போவுமே ஸ்கூல் டயத்தில் அவசர அவசரமாக நீங்கள் செஞ்சு அனுப்பிடுவீங்க. பட் இப்போ நிறைய டைம் இருக்குது நமக்கு, அந்த டயத்தை யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் கற்றுக் கொடுத்தோம்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டு வேலை செய்யும் போதும் குழந்தைகளை இன்வால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து வாஷிங் மிஷினில் துணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தையும் கூட வச்சுக்கிட்டு வாமா ஒவ்வொரு துணியாக எடுத்து உள்ளே போடலாம், 1, 2, 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே ஒன்று ஒன்றா உள்ளே போடுங்க. ஒன்றும் இல்லை, அப்புறம் சும்மா மாடிப்படி ஏறி இறங்குறதா இருந்தாலும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே 1, 2, 3 கவுண்ட் பண்ணிகிட்டே இறங்குங்க. இல்லைன்னா சண்டே மண்டே சொல்லிகிட்டே ஏறுங்க இறங்குங்க, ஜனவரி பிப்ரவரி சொல்லிகிட்டே ஏறுங்க இறங்குங்க. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் பண்ணுறப்போ உங்களுக்கு தக்காளி வேணும், வெண்டைக்காய் வேணும், முருங்கைக்காய் வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேருந்து பாப்பா எடுத்துகிட்டு வா வரியா பாப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. எடுக்க தெரியலையா, வா நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி கூடவே போய் எது தக்காளி எது முருங்கைக்காய் எது கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் பசங்க கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபயர்லெஸ் குக்கிங் கற்றுக் கொடுக்கலாம். அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுக்கிட்டு எப்படி ரவா உப்மா எப்படி பண்ணுறது, எப்படி தோசை ஊற்றுறது, எப்படி சப்பாத்தி பண்ணுறது, எப்படி மேகி பண்ணுறது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அது கற்றுக் கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னால் வரும். போர் அடிக்கிற டயத்தில் குழந்தைகளோட சேர்ந்து ஸ்டோரி புக்ஸ் படிக்கலாம். ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறது மூலமாக அவங்களுக்கு நல்ல கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகும், நிறைய புது வேர்ட்ஸ் அவங்க கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரலாம். இதே மாதிரி கதையை உங்கள் குழந்தையோட ரிலேட் பண்ணி நீங்கள் பாப்பாவும் இனிமேல் இப்படி தான் இருப்பா, தம்பியும் இனிமேல் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு அந்த கதையை உங்கள் குழந்தையோட நீங்கள் ரிலேட் பண்ணி சொல்லித்தரதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் கிடைக்கும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் குழந்தைங்கக்கிட்ட பொறுமையாக சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அவசரத்தில் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு புரியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக எடுத்து சொல்லி குழந்தைகளோட குழந்தையாக மாறி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தையால் அதை பிக்கப் பண்ண முடியும். கற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த லீவ் டயத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா நிறைய சேஞ்சஸ் உங்கள் குழந்தைகிட்ட நம்ம கொண்டு வரலாம். தயவு செஞ்சு இந்த லீவ் டயத்தில் குழந்தைகிட்ட செல்ஃபோனோ இல்லை டிவியோ போட்டு நீங்கள் டயத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. அந்த குழந்தையோட லைஃபையே நீங்கள் வீணடிக்கிறதுக்கு சமம் அதுதான். ஏன்னா குழந்தைகிட்ட செல்ஃபோன் கொடுத்துட்டீங்கன்னா செல்ஃபோனில் தான் அவங்களோட கவனம் இருக்கும். நீங்கள் பேசுகிறது எதுவுமே அவங்க காதில் விழாது. டிவி போட்டாலும் அதே மாதிரி தான், டிவியில் தான் அவங்க கவனம் இருக்குமே ஒழிய நீங்கள் பேசுகிறது அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு செல்ஃபோன்ஸ் டிவி கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கிடைச்சிருக்க நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி குழந்தையோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸாக கொண்டு வரலாம். நன்றியுடன், பத்மதாரிணி.